சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பன்னிக்குட்டி பட விமர்சனம், விமர்சிப்பவர் மதிவொலி சிவாஜி. பன்னிக்குட்டியை மையமாக வச்சு நடக்கிற சம்பவங்கள் தான் படத்தோட ஒன்லைன். கதாநாயகனான கருணாகரனோட வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனை தான். தன்னோட தங்க ஷாஜிகா கணவரை விட்டு பிரிஞ்சு அம்மா வீட்லேயே தங்கிடுறாங்க. அந்த வருத்தத்தில் அப்பா டிபி கஜேந்திரன் எப்பவும் குடிச்சிக்கிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கருணாகரனுக்கு காதலும் கைகூடலன்ற விரக்தி, அதனால் தற்கொலையே செஞ்சுக்கலான்னு முடிவுக்கு வர்றார். அதை பார்த்து ஊர் ஜனங்க பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லிட்டு கருணாகரனை ஒரு சாமியார்கிட்ட அழைச்சின்னு போகிறாங்க. சாமியார் என்ன சொன்னார், கருணாகரன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துதா இல்லையான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. கருணாகரனை பொறுத்த வரைக்கும் கிராமத்து இளைஞனா கச்சிதமாக பொருந்தியிருக்கார். யோகி பாபு கொஞ்சம் சீன் நடிச்சிருந்தாலும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி நடிச்சிருக்கார். நகைச்சுவை காட்சிகளில் பிரமாதமாக நடிச்சிருக்கார் ராமர். அவரோட தங்கதுரையும் சேர்ந்து நடிச்சிருக்கார். மற்றும் சிங்கம் புலி, டிபி கஜேந்திரன், மாலினி, சாத்தப்பன், ஷாஜிகா எல்லாருமே கதாபாத்திரத்தை உணர்ந்து சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சாமியாரா திண்டுக்கல் லியோனி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கார். கிருஷ்ணகுமார் இசையில் பிரணதி குரலில் பன்னிக்குட்டி பன்னிக்குட்டின்ற பாட்டு ரொம்ப அருமையாக அமைச்சிருக்கார். அனுசரன் முருகையன் படத்தின் கதையை தொய்வில்லாமல் எடிட்டிங் செஞ்சிருக்கார். ஒளிப்பதிவு செஞ்ச சதீஷ் முருகன் படத்துக்கு பக்க பலமாக இருக்கார். நல்ல ஒரு நகைச்சுவை படமாக இயக்கிய இயக்குனர் அனுசரன் முருகையன் பாராட்டப்பட வேண்டியவர். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.